வணக்கம். அன்பார்ந்த நேயர்களே, புதிய புதிய தகவல்களுடன் டாக்டர் ஜிஎன் குமார், டீ ஃபார் ஆல் சேனலில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர வேண்டுமென்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் ஐக்கான் பட்டனை தொட்டு விடுங்கள். சரி, இந்த ஆடியோக்குள் போவோம். கொலகார கொரோனா வந்தது. மனிதனின் நுரையீரலையும் இதயத்தையும் உயிரையும் பதம் பார்த்தது. இத்தனை காலமாக இந்த கொரோனாவை அழிப்பதற்கு அவகாசம் எடுத்திருக்கின்றோம் என்றால், இப்பொழுது வரை லாக்டவுன், இனி அடுத்து வெட்டுக்கிளியாம் பச்சை நிறத்தில் பறந்து வரும், ஒன்றல்ல இரண்டல்ல கோடிக்கணக்கில் பச்சை பிரவுன் ஆகும். அது 1 கோடியில் இருந்து 40 மடங்காக 40 கோடியாக பெருகும். இதற்கு சில காலம், அதற்குள் அது மஞ்சள் நிறத்தில் மாறி வீரியமிக்கதாக 100 மைல் பறந்து வந்து 10 கோடியாகப் பெருகி 1 சில மாதங்களில் பயிர்கள் அனைத்தையும் மரங்கள் அனைத்தையும் அழித்துவிடும் ஆற்றல் மிக்கதாக வந்து கொண்டிருப்பதை, நீங்கள் வைரலாக பரவி வருவதை பார்த்து கொண்டிருப்பீர்கள். பல பல வீடியோக்களில் இப்பொழுது மட்டுமல்ல, 10 வருடங்களுக்கு முன்பாகவே அனுபவித்திருக்கிறார்கள். உலக நாடு அங்கங்கு இருக்கின்ற கென்யா போன்ற நாடுகளிலும் இதன் பாதிப்பு உண்டானதையும் தங்கள் வீடியோவில் பார்த்திருப்பீர்கள். மருந்து தெளிப்பது, விரட்டுவது, இன்னும் பல வகைகளில் மனிதர்கள் விரட்டி பார்க்கின்றார்கள். அழியவில்லை. பைபிளை எடுத்து பார்த்தீர்களானால் எக்ஸோடஸ் 10:14-15 இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. எகிப்து நாட்டிலே இது வந்ததை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கின்றது. கடவுளால் அனுப்பப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் இப்போது 1 சில மாதங்களில் வெப்ப நாடுகளிலிருந்து ராஜஸ்தான், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் பரவி பயிர்களையும் நெற்களஞ்சியங்களையும் கோதுமைகளையும் இன்னும் பழ வகைகளையும் தின்று தீர்த்து விடுகின்றது. ஒரே சமயத்தில் பஞ்சத்தையே உண்டு பண்ணி விடுகின்றது இந்த வெட்டுக்கிளி ரகம். இதற்கு ஒரு உபாயம் வழி இருக்கின்றது அழிப்பதற்கு. நான் முன்னமே கொரோனாவை பற்றி பேசியிருக்கின்றேன். தடுப்பதற்கும் அழிப்பதற்கும் வழி உண்டு என்று. இப்பொழுது எனக்கு என்ன நினைவு வருகின்றது என்றால், அன்று அரசர்கள் நாட்டை ஆளும்போது
குலகுரு என்று ஒரு குருவை வைத்திருப்பார்கள். அதாவது குலகுரு இருப்பார், நாட்டை எப்படி வழி நடத்துவது, எப்படி அரசாள்வது என்பதை குலகுருவுடன் கலந்து ஆலோசித்து அவருடைய ஆணையை ஏற்று நாட்டை செம்மையாக வழி நடத்தி சென்றார்கள். ஆனால் இன்று குரு என்பது யார்? காலச்சக்கரத்தில் ஒன்பதாம் வீடான தனுசு ராசி குரு அவர்களே சன்னியாசிகள். அவர்களுக்கு எல்லாமே தெரியும். கடவுளுக்கு அடுத்து நிகராக இருக்கக்கூடியவர்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் சன்னியாசத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். அவர்கள் மூன்றாம் கண்ணை திறக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் பின்னாட்களில் என்ன நடக்கப் போகின்றது என்பதை தீர்க்க தரிசனமாக சொல்லுகின்றவர்கள். எந்த பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது, எப்படி சமாளிப்பது, எப்படி தீர்ப்பது என்பதை அவர்கள் மிக துல்லியமாக சொல்லுவார்கள். அது நடக்கும். அந்நிலையில் இருப்பவர்களே இன்று குருமார்கள். குருமார்களை துச்சமாக மதித்த ஞான செருக்கால் தூக்கி எறிந்துவிட்டு இன்று என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இந்த வெட்டுக்குழிக்கு ஒரு உபாயத்தை முன்வைக்கின்றேன். எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் இது. விளக்கு ஒளியை தேடி வரும் வெட்டுக்குழி இந்த விளக்கிலே சாகுமா? கோடான கோடி வெட்டுக்கிளிகள் வந்தால் என்ன செய்வது? ஆம், ஒன்றும் செய்ய வேண்டாம். அநேக மரம், செடி, கொடி, சருகு காய்ந்து போன மர இலைகள், சருகுகளை, காய்ந்த மட்டைகளை நன்றாக மழை போல் குவித்து அதை எரித்து பாருங்கள். உங்கள் அருகில் இருக்கின்ற காலி இடங்களில் வைத்து வெட்டுக்கிளி ஒன்று கூட இருக்காது, அதில் விழுந்து இறந்து போகும். இனப்பெருக்கமும் செய்யாது. 40 மடங்கு, 400 மடங்கு, 8000 மடங்கு பெருக வேண்டிய அவசியம் இருக்காது. அன்பர்களே, வெட்டுக்கிளியை ஒழிப்பதற்கு இதைவிட ஒரு சரியான வழி நீங்கள்